ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கு கட்ரோஃபில் பூரே எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். உருளைக்கிழங்குக்கு ஜேர்மன் மொழியில கட்ரோஃபில் என்று அர்த்தம். இந்த ஜேர்மன் ரெசிபியை நாங்கள் சுலபமா டேஸ்டா செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு, 180 ml பால், 65 g பட்டர், மிளகுத்தூள், உப்பு, ஜாதிக்காய். உருளைக்கிழங்க தோல் சீவி கழுவி எடுத்துக்கொள்ளுவோம். இனி இத நாலா கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். கட் பண்ண உருளைக்கிழங்க ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு அது மூழ்குற அளவுக்கு தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வேக வைப்போம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துட்டுது. தண்ணியை வடிச்சிட்டு இதை ஒரு பவுலில் எடுத்து வைப்போம். இப்போ இதை கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா மசிச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். இப்ப நாங்கள் பாலை கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ளுவோம். கட்ரோஃபில் பூரை செய்ய தொடங்குவோம். அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு இதில் நாங்கள் பட்டரை சேர்ப்போம். பட்டரை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுவோம். இப்போ 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்ப்போம். ஜாதிக்காய கொஞ்சமா இதுல சுரண்டி விடுவோம். இது இல்லாமலும் செய்யலாம், நல்லா வரும். ஆனா ஒரிஜினல் ஜேர்மன் ரெசிபியில இது சேர்ப்பினும் காய்ச்சி வச்சிருக்கிற பால்ல இருந்து கொஞ்சம் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இனி மீதம் இருக்கிற பாலையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். உருளைக்கிழங்கு வேக வைக்க நாங்கள் உப்பு சேர்த்திருக்கிறோம். ஸோ உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்புண்ட அளவை பார்த்து இதில் கொஞ்சம் சேருங்கோ. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணுவோம். ஆறின பிறகு இது இன்னும் முறுக்கமாக வரும். இப்போ அங்கே கட்ரோஃபில் பூரே சூப்பராக ரெடி ஆயிட்டுது. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கோ. சிறுவர்கள் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவினும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ.